கர்மா, அப்படி இல்லைன்னா கர்ம பலன். இந்த வார்த்தைகளை நீங்கள் பல முறை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கர்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஒரு குரு வந்து சீடர்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறாரு. அது என்னென்னா, முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு ராஜா இருக்கார். அந்த ராஜா எப்பவும் போல் ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த நாட்டை வந்து ஆண்டுக்கிட்டு வர்றாரு. ஒரு சமயம் அந்த ராஜா அப்புறம் அந்த மந்திரி எல்லோரும் சேர்ந்து நகர்வலம் போய்கிட்டு இருக்காங்க. அது எப்பவும் ரொட்டீனாக போகிறது தான். அந்த நாள் வந்து நான் நகர்வலம் போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும்போது அந்த கடை தெருவில் ஒரு கடையை வந்து இந்த மன்னர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு சில நிமிடங்கள்லேயே மந்திரிக்கிட்ட, மந்திரியாரே இங்கே பாருங்கள், அந்த கடைக்காரர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை பார்த்தாவே எனக்கு வந்து பிடிக்கலை, அவரை வந்து தூக்கில் போடலான்னு தோணுது, என்ன காரணம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே மந்திரிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. ஏன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு மனிதரை பார்த்து மன்னர் ஏன் இப்படி சொல்கிறாரு? ஏன்னா மன்னர் வந்து அவர்கிட்ட எதுவும் பேசவும் செய்யலை, அந்த கடைக்காரர் வந்து எதுவும் தவறும் செய்யலை. ஆனால் ஒரு மனிதரை பார்த்த உடனே எதனால் இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கிளம்பி அரண்மனைக்கு போயிட்டாங்க. இப்போது அடுத்த நாள் வந்து மந்திரி மட்டும் தனியாக வராரு. தனியாக வந்து இந்த கடைக்காரர்கிட்ட என்னென்னு விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு வராரு. தூரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இந்த மரங்கள்லாம் விற்கிற கடை. அவர் மெயினாக இந்த சந்தன மரங்களெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காரு. அந்த கடையில் நிறைய பேர் வராங்க, வந்து எல்லாம் மரங்கள்லாம் பார்க்குறாங்க, பார்த்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே மந்திரிக்கு தோணுது, அப்போ நிறைய வியாபாரம் ஆகும் போல், கடைக்காரர் மகிழ்ச்சியாக தான் இருப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போய் அவர்கிட்ட பேசுகிறாரு. ஐயா, இந்த மாதிரி உங்கள் கடையில் எப்படிலாம் வியாபாரம் போய்கிட்டுருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே பேச்சு வாக்கில் அந்த சந்தன மரங்கள்லாம் எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, ஐயா என் கடைக்கு நிறைய பேர் வராங்க, வந்து சந்தன மரங்கள்லாம் எடுத்து எடுத்து பார்க்குறாங்க, நுகர்ந்து பார்க்குறாங்க, ரொம்ப வாசனையாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாராட்ட கூட செய்கிறாங்க. ஆனால் யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு. இப்போ மந்திரி வந்து அந்த கடைக்காரர்கிட்ட, ஐயா அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வியாபாரம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கடைக்காரர் இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு. அது என்னென்னா, எங்கெங்கையா வியாபாரம் ஆகுது, நம்ம மன்னர் வந்து இறந்துட்டார்னா கூட நல்லாயிருக்கும், ஏன்னா இப்போ நம்ம மன்னர் செத்து போயிட்டாருனா கண்டிப்பாக அவரை எரிக்கிறதுக்காக நிறைய சந்தன கட்டைகள்லாம் வாங்குவாங்க, அது மூலமாகவாவது எனக்கு நிறைய வியாபாரம் கிடைக்கும், நான் என்னுடைய கடன் உடலெலாம் அடைச்சிட்டு மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு. அது கேட்ட உடனே மந்திரிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு, என்ன சம்மந்தமே இல்லாமல் மன்னரை சாக சொல்கிறாரு இவர் அப்படின்னுட்டு. உடனே இவர் யோசிச்சுக்கிட்டே, இப்போ தான் அவர் யோசிச்சு பார்க்குறாரு, நேற்று எதனால் மன்னருக்கு வந்து இந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னு. இப்போ இந்த மனிதரோட அந்த எதிர்மறை எண்ணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்து மன்னரை இந்த மாதிரி யோசிக்க வச்சுருக்கு. ஏன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு மனிதரை இவர் பார்த்த உடனே இவரை தூக்கில் போடலாம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல வச்சுருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த மனிதர் வந்து எப்போவுமே இந்த மன்னரை வந்து சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்து மன்னரை அந்த மாதிரி பேச வச்சுருக்கு. இப்போது இதெல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மந்திரி வந்து அந்த கடைக்காரர்கிட்ட, சரிப்பா நீ ஒன்று பண்ணு, ஒரு சில கட்டைகளை வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கட்டறையாக வந்து அந்த கட்டைகளெல்லாம் கட்டி அரண்மனைக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். எடுத்துகிட்டு போயிட்டு மன்னர்கிட்ட கொடுக்குறாரு, மன்னா இங்கே பாருங்கள், நான் வந்து ரொம்ப அருமையான சந்தன கட்டைகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. மன்னருமே அந்த சந்தன கட்டைகள்லாம் எடுத்து பார்க்குறாரு. அந்த கட்டைகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தங்க நிறத்தில் அப்படியே மின்னுது, அதை நுகர்ந்து பார்க்குறாரு, அவ்வளோ வாசனையாக இருக்குது. இப்போ மன்னர் கேட்குறாரு, எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு. இப்போது அந்த மந்திரி சொல்கிறாரு, மன்னா அது வேறு ஒன்றும் இல்லை, நேற்று நீங்கள் வந்து ஒரு கடைக்காரரை தூக்கில் போகணும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த மனிதரை பார்த்த உடனே அவரை சாகடிக்கணும்னு தோணுது அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த கடைக்காரர் தான் உங்களுக்கு அன்பளிப்பாக அதை கொடுத்து விட்டுருக்காரு. அவர் கடைகள்லேயே இது ரொம்ப உயர்ந்த ரக சந்தன கட்டைகளாம், இது ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடியது, இது கண்டிப்பாக மன்னருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்து விட்டார் அப்படின்னு மந்திரி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே மன்னருக்கு லேசாக ஒரு மன உறுத்தம் ஏற்படுது. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் அந்த மனிதரை வந்து நம்ம தவறாக எண்ணிட்டோம், அவர் வந்து நமக்காக அன்பளிப்பெல்லாம் கொடுத்து விட்ருக்காருன்னு சொல்லிட்டு
கொஞ்சம் மன வருத்தத்துக்கு ஆளாகிறாரு. அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு ஒரு பைய நிறைய தங்க காசுகளை எடுத்து மந்திரிக்கிட்ட கொடுத்து விடுறாரு. மந்திரிக்கிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கொண்டு போயிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் கொடுத்த அந்த மரக்கட்டைகளுக்கான காசு கிடையாது, அவர் எனக்கு அன்பாக கொடுத்த அந்த அன்புக்காக என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைய நிறைய தங்க காசுகளை கொடுத்து விடுறாரு. இப்போ மந்திரியுமே அடுத்த நாள் அந்த தங்க காசுகள் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து நேற்று மரக்கட்டைகள் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அந்த மரக்கட்டைகளுக்கு பதிலாக மன்னர் வந்து உங்களுக்கு அன்பளிப்பாக இந்த தங்க நாணயங்கள் கொடுத்துருக்காரு, இதை வச்சு உங்கள் கடன்லாம் அடைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவர்கிட்ட கொடுத்துட்டு மந்திரி கிளம்பி போயிடுறாரு. இப்போ அந்த கடைக்காரர் பார்த்திங்கன்னா அவருக்கு மனசுக்குள்ளார ரொம்ப நெருடலாக இருக்குது. ஏன்னா மன்னர் சாகணும்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் யோசிச்சுக்கிட்டு இருந்தார், ஆனால் இப்போது கை நிறைய காசு கொண்டு வந்து மன்னரே கொடுத்துருக்காரு. இந்த காசுகள்லாம் வச்சு அவரை கடனெல்லாம் அடிச்சிட்டாரு. இப்போ அவர் மனசில் இருக்கிற அந்த அழுக்கு எண்ணங்கள் எல்லாத்தையுமே போக்கிட்டு அப்போது அந்த தருணத்திலிருந்து ரொம்ப நல்ல மனிதராக அவருடைய கடை வியாபாரங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கடையுமே பிக்கப் ஆகிடுச்சு. இப்போ கடனுடன் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இந்த கதையை இந்த குரு வந்து சொல்லி முடிச்சுட்டு சீடர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. இப்போ இந்த கதையிலேருந்து நீங்கள் சொல்லுங்கள், கர்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அங்கே இருக்கிற நிறைய சீடர்கள் ஒவ்வொரு பதில் சொல்கிறாங்க. ஒரு சீடர் வந்து, ஐயா கர்மாங்கிறது வந்து ஒரு மனிதர் செய்கிற செயலில் தான் இருக்குது அப்படிங்கிறாரு. இன்னொரு சீடர் வந்து, ஐயா கர்மாங்கிறது ஒவ்வொரு மனிதனோட மனசுக்குள்ளே இருக்குது, அந்த மனிதன் வந்து எந்த மாதிரி சொல்கிறான், எந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வாயிலிருந்து வெளியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த மாதிரி பலவிதமான கருத்துக்களை ஒவ்வொரு சீடர்களுமே சொல்கிறாங்க. எல்லோரும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த குரு சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா, கர்மாங்கிறது ஒன்றுமே கிடையாது, நீங்கள் நினைக்கிற எண்ணங்கள் தான் கர்மா அப்படிங்கிறது. இது ரொம்ப சிம்பிளாக சொன்னோம்னா, நீங்கள் ஒருத்தரை பற்றி ரொம்ப எதிர்மறையான எண்ணங்கள் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கே அறியாமல் அந்த மனிதரை வந்து அது போய் பாதிக்கும். அந்த மனிதரும் அவரே அறியாமல் உங்களை பற்றின ஒரு தவறான எண்ணங்களை வந்து அது உண்டு பண்ணி விட்டுரும். அதனால் எப்போவுமே அந்த எதிர்மறையான எண்ணங்களை வந்து தவிர்த்துருங்க. எப்போவுமே ஒரு நேர்மறையான எண்ணங்கள், மற்றவங்களை பற்றி நீங்கள் ஒரு நல்ல விதமான எண்ணங்களை மட்டுமே வச்சுருங்க. அப்படி வச்சுருந்தீங்கன்னா அது எப்படி இந்த மனிதருக்கு வந்து தங்க காசுகளாக திரும்ப வந்துச்சோ அதே போல் உங்களுக்குமே மறுபடியும் அந்த நேர்மறையான எண்ணங்கள் வேறு ஒரு விதமாக கூட உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையிலையும் இதை நம்ம பல இடங்களில் பார்க்கலாம். ஒரு சிலர் பார்த்தாவே உங்களுக்கு வந்து ரொம்ப கடுப்பாகும், அவங்ககிட்ட பேசவே தோணாது. அதுக்கு மேபி அவங்க வந்து உங்கள் மேலே சில எதிர்மறையான எண்ணங்களை வச்சுருக்கலாம், அதனோட பாதிப்பாக கூட இருக்கலாம். இது எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்க்கணும்னா இந்த எதிர்மறையான எண்ணங்களை எல்லாத்தையுமே விட்டுருங்க. எப்போவுமே மற்றவங்களை பற்றி ஒரு பாசிட்டிவான ஒரு நேர்மறையான எண்ணங்களை வச்சுருங்க. அப்படி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குமே வேறு ஒரு விதத்தில் ஒரு நல்ல நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு வந்து சேரும். இதுவே நம்ம வந்து கர்ம பலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.